அன்பிற்கினியே மாணவ மாணவியர்களே, இந்த பதிப்பானது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள எழுத்து சொல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடப்பகுதியிலிருந்து குறு வினாக்களை தொகுத்து இப்பகுதியில் வழங்கியிருக்கின்றோம். இந்த பகுதியை முழுவதுமாக நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு, இது உங்கள் பிராஜும் யூடியூப் சேனல், இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியவனாக எம் பதிவிற்குள் நுழைகின்றேன். வினா எண் 1. இலக்கணம் என்றால் என்ன? ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணமாகும். வினா எண் 2. மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது எது? இலக்கணம். வினா எண் 3. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. வினா எண் 4. சார்பெழுத்தின் 10 வகைகளை குறிப்பிடுக. உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார உருக்கம், மகர உருக்கம், ஓகார உருக்கம், ஆயுத உருக்கம். வினா எண் 5. அளபெடுத்தல் என்றால் என்ன? ஒருவர் பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசையை கொடுப்பது அளபெடுத்தல் ஆகும். வினா எண் 6. உயிரிழவடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அவ்வோசையை நிறைவு செய்ய உயிரெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் எழும் தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதற்கு உயிரிழவடை என்று பெயர். வினா எண் 7. நெட்டெழுத்து என்றால் என்ன? நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் எனப்படும். வினா எண் 8. குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும், குற்றெழுத்துக்கள் எனப்படும். வினா எண் 9. உயிரிழவடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். வினா எண் 10. உயிரிழவடையின் வகையை கூறு. 1. செயலிசை அளவடை. 2. இன்னிசை அளவடை. 3. சொல்லிசை அளவடை. வினா எண் 11. செயலிசை அளவடை என்பது யாது? செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தல் செயலிசை அளவடை என்கின்றோம். வினா எண் 12. செயலிசை அளவடையின் வேறு பெயர் யாது? இசை நிறை அளவடை. வினா எண் 13. இன்னிசை அளவடை என்றால் என்ன? செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை எனப்படும். வினா எண் 14. எடுப்பது எல்லாம் மலை, இது எவ்வகை அளவடை? இன்னிசை அளவடை. வினா எண் 15. சொல்லிசை அளவடை என்பது யாது? செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச செயலாக அளவெடுப்பது சொல்லிசை அளவடை எனப்படும். வினா எண் 16. ஒற்றளவடை என்றால் என்ன? செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இவ்வு, ஈ, இல்லு, இல்லு ஆகிய 10 ஆயுத எழுத்து அக் ஆகிய எழுத்துக்கள் ஒரு குறிலை அடுத்து இரு குறிலை அடுத்து அளவெடுக்கும். இவ்வாறு இனிய ஓசையை நிறைவு செய்வதை ஒற்றளவடை என்கின்றோம். வினா எண் 17. சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது 2 முதலிய பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருளை தருமாயின் அது சொல் எனப்படும். வினா எண் 18. சொல்லின் இலக்கணம் யாது? 1. இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 2. 3 வகை இடங்களில் வரும். 3. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும். வினா எண் 19. 2 வகை திணைகளை கூறுக. 1. அகைத்திணை. 2. புறத்திணை. வினா எண் 20. 3 வகை இடங்கள் யாது? 1. பன்மை, படர்க்கை. வினா எண் 21. 3 வகை மொழிகள் யாது? 1. தனிமொழி. 2. தொடர்மொழி. 3. பொதுமொழி. வினா எண் 22. தனிமொழி என்பது யாது? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். வினா எண் 23. தொடர் மொழி என்பது யாது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழியாகும். வினா எண் 24.
பொதுமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தருவது தனிமொழியாகும். இது தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழியாகும். வினாயன் 25. பொதுமொழிக்கு உதாரணம் கொண்டு. உதாரணம் 8 வேங்கை. 8 என்பது ஒரு எண்ணை குறிக்கும். வேங்கை என்பது ஒரு மரத்தை குறிக்கிறது. வினாயன் 26. தொழில் பெயர் என்றால் என்ன? தொழிலை உணர்த்துவது தொழில் பெயர் எனப்படும். இது ஒரு வினையை அல்லது செயலை மட்டும் குறிக்கும். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் வெளிப்படையாகவோ உணர்த்தாது வரும். வினாயன் 27. வினையுடன் விகுதி சீர்வதால் உருவாகும் தொழில் பெயர் டேஷ் எனப்படும். விகுதிபற்ற தொழில் பெயர் எனப்படும். வினாயன் 28. நடத்தை, ஆனால், வாழ்க்கை ஆகிய சொற்கள் எவ்வகை வாக்கியம்? இது எவ்வகை தொழில் பெயர் ஆகும்? இது விகுதிபற்ற தொழில் பெயர் ஆகும். வினாயன் 29. எதிர்மறை தொழில் பெயர் என்றால் என்ன? ஒரு சொல் எதிர்மறையான பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. வினாயன் 30. முதல் நிலை தொழில் பெயர் என்றால் என்ன? விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழில் பெயராதல் முதல் நிலை தொழில் பெயர் எனப்படும். வினாயன் 31. விகுதி பெறாமல் முதல் நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் டேஷ் எனப்படும். முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். வினாயன் 32. வினையால் அடையும் பெயர் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் வினைக்குரிய கர்த்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவுகளை ஏற்றும் ஏற்காமலும் வருமாயின் வினையால் அடையும் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு தன்மை, முன்னிலை, படற்கை, இவ்விடத்து மூன்றும்.